அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 22ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்குரிய கரண்ட் அஃபேர்ஸை ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போகும், ஓகேங்களா? அதுக்கு முன்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட குரூப் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, அதாவது பெய்டு குரூப் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. சப்போஸ் யாராவது பே பண்ணிவிட்டு மிஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து மிஸ் ஆகிருந்துருக்க மாட்டேங்க, சப்போஸ் மிஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, நான் உங்களை வந்து ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஸோ ஒரு சில பேர் வந்து இது கேட்டிருந்தாங்க, அதாவது எப்படி மாடல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து 24ஆம் தேதிக்குரிய கரண்ட் அஃபேர். ஸோ 24ஆம் தேதியை நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ 24ஆம் தேதிக்குரிய கரண்ட் அஃபேர் வந்து காலையில் மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8லேருந்து 12க்குள்ளே நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து டெய்லி கரண்ட் அஃபேர் இப்படி வரும், அதாவது எம்சிக்யூ இல்லாமல் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஸ்டின், ஓகேங்களா? நம்ம இயல் வைஸாக வந்து டெய்லி வந்து தமிழ் வந்து டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? கொஸ்டின் வித் ஆன்சர் கீ வந்து அடுத்ததில் வந்து ஆன்சர் கீ வந்து கொடுத்துருவேன். ஸோ இது வந்து ஆன்சர் கீ, ஓகேங்களா? ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்றைக்குரிய கரண்ட் அஃபேர் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 17வது மக்களவைத் தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் யார்? ஸோ 17வது மக்களவைத் தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் யார்? சிஆர் பாட்டீல். ஸோ சிஆர் பாட்டீல் தான் 17வது மக்களவைத் தேர்தலில் அதிகபட்சமாக, அதாவது பார்த்திங்க அப்படின்னா 6.89 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றுக்கிறாரு. இவர் வந்து குஜராத் மாநிலத்தை சேர்ந்த நவுசாரி அப்படிங்கிற தொகுதியில் வந்து வெற்றி பெற்றுக்கிறாரு. இவர் வந்து பாஜக தொகுதியை சேர்ந்தவங்க. ஓகே, 17வது மக்களவைத் தேர்தல் வந்து இப்போ நடந்து முடிஞ்சு, ஓகேங்களா? அதில் பாஜக வந்து வின் பண்ணிருச்சு, அதாவது பாஜக சொல்கிற விட தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 348 தொகுதிகள் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வின் பண்ணியிருக்கு. அதில் பாஜக மட்டும் 303 தொகுதியில் வந்து வின் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? தேர்தலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, April 11ஆம் தேதி வந்து தொடங்குச்சு, May 19ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் வந்து நடைபெற்றுச்சு. வாக்கு எண்ணிக்கை எப்போ அப்படின்னா May 23ஆம் தேதி 7 கட்டங்களாக வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பிரதமர் வந்து யார் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி தான். 542 மக்களவைத் தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடந்துச்சு, அதாவது 543 தான் தேர்தல் நடந்திருக்கணும், ஒரே ஒரு தொகுதிக்கு வந்து தேர்தல் நடைபெறல. அது எந்த தொகுதி அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் தொகுதி, ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்து இவர் வந்து அதிகபட்சமாக, அதாவது சிஆர் பாட்டில் அப்படிங்கிறவங்க வந்து அதிகபட்சமாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி குறைந்த வாக்குகள் வித்தியாசம் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் மச்சில்சர் தொகுதியில் பாஜகவோட போலோநாத் அப்படிங்கிறவங்க 181 வாக்கு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 181 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதோட சேர்த்து நீங்கள் இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேர்தல் ஆணையம், ஸோ சீஃப் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா சுனில் அரோரா அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? இந்த தேர்தல் ஆணையம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா January 25, 1950 வந்து தொடங்கப்பட்டது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில், நிர்வாசன் சதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா சுகுமார்சன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா தேர்தல் வந்து எப்படி வேணால் கேட்கலாம். தமிழகத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றது? ஸோ தமிழகத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றது? 37. ஸோ 37 தொகுதியில் வந்து திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து ஒரே ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றுச்சு. அது எந்த தொகுதி அப்படின்னா தேனி தொகுதி, ஓகேங்களா? இதெல்லாம் அரசியல் சம்மந்தமாக இருக்கனால நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக, ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் எப்போ தேர்தல் நடைபெற்றுச்சு அப்படின்னா April 18, இது முக்கியம். April 18ஆம் தேதி நம்ம தமிழகத்துக்கு வந்து மக்களவைத் தேர்தல் வந்து நடைபெற்றுச்சு, ஓகேங்களா? அதே மாதிரி சட்டப்பேரவை தொகுதியில் இடைத்தேர்தல் வந்து வச்சாங்க இல்லையா, அது எத்தனை தொகுதிகளுக்கு வந்து வச்சாங்க அப்படின்னா 18+4 டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 22 தொகுதிகளுக்கு வந்து இந்த சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் வந்து வச்சாங்க. ஒடிசாவின் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளவர் யார்? ஸோ ஒடிசாவின் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளவர் யார்? நவீன் பட்நாயக். ஆல்ரெடி முதல்வராக இருக்கிற நவீன் பட்நாயக் தான் இந்த டைமும் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து 5வது முறையாக ஒடிசாவோட முதல்வராக பதவியேற்க இருக்கிறாங்க. இவரோட கட்சி எது அப்படின்னா பிஜு ஜனதா தளம் கட்சி. ஆந்திர பிரதேசத்தின் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளவர் யார்? ஸோ ஆந்திர பிரதேசத்தின் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளவர் யார்? ஜெகன்மோகன் ரெட்டி. ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஆந்திர பிரதேசத்தோட புதிய முதல்வராக பதவியேற்க போகிறாங்க. இவரோட கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஓகேங்களா? ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். இதுக்கு முன்னால் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திராவோட முதல்வராக இருந்தாங்க. இந்த மக்களவைத் தேர்தலோட சேர்த்து இவங்களுக்கும் சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் வந்து வச்சாங்க. அதில் இவர் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஜெகன் மோகன் ரெட்டி அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க. 30ஆம் தேதி வந்து இவங்க வந்து பதவியேற்க உள்ளதாக சொல்லியிருக்காங்க.
உச்சநீதிமன்றத்தில் தற்போதைய நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ உச்சநீதிமன்றத்தில் தற்போதைய நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 30. ஸோ 31, 30+1 அதாவது 30 நீதிபதிகள் ஒரு தலைமை நீதிபதி. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 31 நீதிபதிகள் வந்து இந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து தற்போது வந்து இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த உச்சநீதிமன்றத்தோட வரையறை எவ்வளோ அப்படின்னா இந்த 30+1 தான். ஸோ இதை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 4 புதிய நீதிபதிகள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தா போஸ், சூர்யா காந்த், ஏஎஸ் போபண்ணா, பிஆர் காவை அப்படிங்கிறவங்க. இந்த 4 பேரை வந்து நியமிச்சிருக்காங்க. இதன் மூலமாக 31 பணியிடங்களும் அதாவது காலி பணியிடங்களும் வந்து நிரம்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் 2019 யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் 2019 விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான கேள்வி. மேன் புக்கர் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஹா அல்கார்த்தி. ஸோ ஜோஹா அல்கார்த்தி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருக்கு வந்து இந்த மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இவர் எழுதுன விண்ணுலக பொருட்கள் அதாவது செலஸ்டியல் பாடிஸ் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக, அராபி நாவலுக்காக இந்த மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸை வந்து கொடுக்குற நிறுவனம் எது அப்படின்னா மேன் குரூப் அப்படிங்கிற நிறுவனம் வந்து கொடுக்கும். இதுக்கான கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 50,000 பவுண்ட்ஸ், டாலரில் பவுண்ட்ஸ். ஓகேங்களா? சர்வதேச, இது வந்து பள்ளியியல் தினம் இல்லை, பல்லுயிர் தன்மை தினம். ஓகேங்களா? பல்லுயிர், ஸோ டைப்பிங் மிஸ்டேக், பல்லுயிர் தன்மை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ சர்வதேச பல்லுயிர் தன்மை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? மே 22. ஸோ மே 22 தான் இந்த சர்வதேச பல்லுயிரியல் தினம் வந்து பல்லுயிர் தன்மை தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த பல்லுயிர் தினத்தை முன்னிட்டு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கனா இந்திய விமான நிலையங்களில் நாட் ஆல் அனிமல்ஸ் மிக்ரேட் பை சான்ஸ் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்காங்க. நாட் ஆல் அனிமல்ஸ் மிக்ரேட் பை சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா தி இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஐநா அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ ஐநா அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சான்சி சிட்டேட்டே. ஸோ சான்சி சிட்டேட்டே அப்படிங்கிற மாலவியன் சோல்ஜருக்கு தான் இந்த ஐநா சபைக்கான அமைதிக்கான விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐநா சபையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்கில் இருக்குது. இது வந்து 1945 வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இதோட தற்போதைய செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னா அந்தோனியா குட்ரஸ். இது வந்து 193 உறுப்பினர்கள் வந்து கொண்டது. இந்தியாவில் முதல் முறையாக மரங்களுக்கான ஆம்புலன்ஸ் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ இந்தியாவில் முதல் முறையாக மரங்களுக்கான ஆம்புலன்ஸ் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? சென்னை. ஸோ சென்னையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக மரங்களுக்கான ஒரு ஆம்புலன்ஸ் சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இதை தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இந்திய விமானப்படை சமீபத்தில் எந்த ஏவுகணையை பரிசோதித்து பார்த்தது? ஸோ இந்திய விமானப்படை சமீபத்தில் எந்த ஏவுகணையை பரிசோதித்து பார்த்தது? பிரம்மோஸ். ஸோ பிரம்மோஸ் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை வந்து நம்ம இந்திய விமானப்படை வந்து Su-30MK1 அப்படிங்கிற போர் விமானத்தை பயன்படுத்தி வெற்றிகரமாக சோதித்து பார்த்துருக்குறாங்க. இந்த போர் விமானம் தான் சுகோய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? குழந்தைகளுக்கான உரிமை அட்டவணை பட்டியலில் இந்தியா எத்தனை இடத்தை பிடித்துள்ளது? ஸோ குழந்தைகளுக்கான உரிமை அட்டவணை பட்டியலில் இந்தியா எத்தனை இடத்தை பிடித்துள்ளது? 117. ஸோ 117 இடத்தை வந்து இந்தியா வந்து பிடிச்சிருக்குது இந்த குழந்தைகளுக்கான உரிமை அட்டவணை பட்டியலில். அதாவது கிட்ஸ் ரைட்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து முதலிடம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து நாடு தான் முதலிடம் பிடிச்சிருக்குது. ஐநா அமைதிப்படையில் சேவையாற்றும் போது உயிரிழந்த எந்த இந்திய வீரருக்கு ஐநா பதக்கம் வழங்கப்பட உள்ளது? ஸோ பழக்கம் இல்லை, பதக்கம். ஐநா அமைதிப்படையில் சேவையாற்றும் போது உயிரிழந்த எந்த இந்திய வீரருக்கு ஐநா பதக்கம் வழங்கப்பட உள்ளது? ஜிதேந்திர குமார். ஸோ ஜிதேந்திர குமார் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஐநா அமைதிப்படையில் வந்து ஒர்க் பண்ணுறப்பே வந்து உயிரிழந்ததுக்கான ஒரு ஐநா பதக்கம் வந்து வழங்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து டோட்டலாக இந்த ஆண்டு மட்டும் 119 பேருக்கு வந்து வழங்குறாங்க. அதில் இந்தியர் யார் அப்படின்னா இந்த ஜிதேந்திர குமார் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? எந்த மாநிலத்தில் மராட்டியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 16% இடஒதுக்கீடு அளிக்கும் அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது? ஸோ எந்த மாநிலத்தில் மராட்டியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 16% இடஒதுக்கீடு அளிக்கும் அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது?
மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடந்த 2018 நவம்பர் 30 சட்டப்பேரவையில் ஒரு மசோதா வந்து நிறைவேற்றினாங்க. அது என்ன மசோதா அப்படின்னா, மராத்திரர்களுக்கு, மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து மராத்திரர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ மராத்திரர்களுக்கு வந்து கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பில் 16% இடஒதுக்கீடு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து ஒப்புதலும் அளிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில இந்த பள்ளிகள் கல்லூரிகளில் வந்து இந்த ஸ்கீம் வந்து அமல்படுத்தப்படாமல் இருந்தனால அங்கே வந்து மாணவர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து போராட்டம் பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உடனே வந்து அந்த மாநில ஆளுநர் வித்யாசேகர ராவ் வந்து உடனே கொண்டே வந்து ஒப்புதல் அளிச்சார். ஓகேங்களா, கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் அளிச்சார். ஸோ அதனால் அந்த மாணவர்கள் வந்து போராட்டத்தை வந்து கைவிட்டாங்க. சமீபத்தில் காலமான கார்பந்தய வீரர் நிக்கி லாடா எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸோ சமீபத்தில் காலமான கார்பந்தய வீரர் நிக்கி லாடா எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆஸ்திரியா. ஸோ ஆஸ்திரியா நாட்டை சார்ந்த ஒரு ஃபார்முலா 1 முன்னாள் சாம்பியன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நிக்கி லாடா அப்படிங்கிறவங்க, இவங்க ரீசெண்டாக இப்போ வந்து காலம் ஆயிட்டாங்க. இவங்க வந்து 1975, 1977, 1984 ஆகிய ஆண்டுகளில் வந்து உலக சாம்பியன் பட்டம் வந்து வாங்கினாங்க அந்த ஃபார்முலா 1 வந்து. உலகின் அதிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் 24வது முறையாக ஏறி சாதனை படைத்த காமி ரீதா ஷெர்பா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஸோ உலகின் அதிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் 24வது முறையாக ஏறி சாதனை படைத்த காமி ரீதா ஷெர்பா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இருந்தாலும் நியூஸ் பேப்பர் வந்து வந்துச்சு. ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். நேபாளம் நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த காமி ரீதா ஷெர்பா அப்படிங்கிறவங்க. ஷெர்பா அல்லது ஷெர்பா அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து 50 இவங்களுக்கு வந்து, இவங்க வந்து ஒரு மலையேறும் வீரர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து இதுக்கு முன்னால் 23 இவர் தான் ஏறியிருக்கிறாரு. இவரோட சாதனை இவரே வந்து முறியடிச்சிருக்காரு. 24 வந்து இவர் வந்து ஏறி இப்போ வந்து சாதனை படைச்சிருக்கிறார். ஓகேங்களா, இந்த எவரெஸ்ட் சிகரம், ஸோ உலகத்திலேயே மிக அதிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம் அப்படின்னு சொல்லலாம். இதோட உயரம் எவ்வளோ அப்படின்னா 8848, அதாவது 8848 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஏறினவங்க யார் அப்படின்னா எட்மண்ட் ஹிலாரி மற்றும் டென்சிங் நார்கே அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் முதல் முறையாக 1953 வந்து இந்த எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைச்சிருக்கிறாங்க. இந்தோனேஷியாவின் அடுத்த புதிய அதிபர் யார்? ஸோ இந்தோனேஷியாவின் அடுத்த புதிய அதிபர் யார்? ஜோகோ விடோடோ. ஸோ ஜோகோ விடோடோ தான் இந்தோனேஷியாவில் நடைபெற்ற ஒரு அதிபர் தேர்தலில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த இந்தோனேஷியாவோட புதிய அதிபர் யார் அப்படின்னு கேட்டால் ஜோகோ விடோடோ அப்படிங்கிறவங்க. அதே மாதிரி அந்த நாட்டில் வந்து அதிபர் துணை அதிபர் ரெண்டு எலெக்ஷனும் ஒரே மாதிரி நடந்திருக்குது. ஓகேங்களா, அந்த நாட்டோட வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதிபர் துணை அதிபர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தேர்தல் வந்து ஒரே நேரத்தில் வந்து நடந்ததாக சொல்லியிருக்காங்க. ரீசார்ட் 2B செயற்கைக்கோள் எந்த நாளில் விண்ணில் ஏவப்பட்டது? ஸோ ரீசார்ட் 2B செயற்கைக்கோள் எந்த நாளில் விண்ணில் ஏவப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம். மே 22 இந்த ரீசார்ட் 2B செயற்கைக்கோள் வந்து PSLV C-46 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக நம்ம இஸ்ரோ வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த ரீசார்ட் 2B இந்த செயற்கைக்கோளை எடை என்ன எவ்வளோ அப்படின்னா 615 கிலோகிராம். ஓகேங்களா, 615 கிலோகிராம். ஸோ இந்த விண்வெளி சம்மந்தமாக நம்ம இஸ்ரோ சம்மந்தமாகவோ இல்லை நாசாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு நாடு விண்வெளி சம்மந்தமாக ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா, இதோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னா 5 ஆண்டுகள். இந்த ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து கொஸ்டினில் வந்து கேட்டுருக்காங்க, ஒரு செயற்கைக்கோளோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. இந்த ரீசார்ட் 2B-யோட செயற்கைக்கோளோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னா 5 ஆண்டுகள். ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து 557 கிலோமீட்டர் தொலைவில் வந்து நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பூமியில் மேற்பரப்பில் 557 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து இந்த ரீசார்ஜ் செயற்கைக்கோள்களில் ரீசார்ஜ் 2 செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2009 வந்து அனுப்பியிருக்காங்க. ரீசார்ஜ் 1 செயற்கைக்கோள் வந்து 2012 வந்து அனுப்பியிருக்கிறாங்க. 17வது மக்களவைத் தேர்தலில் எந்த வாக்குச்சாவடியில் 100% வாக்குப்பதிவு ஆனது? ஸோ 17வது மக்களவைத் தேர்தலில் எந்த வாக்குச்சாவடியில் 100% வாக்குப்பதிவு ஆனது? பாரா பங்கல். ஸோ பாரா பங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரா பன்வால். ஓகேங்களா, இந்த தொகுதியில் தான் பார்த்தீங்கன்னா 100% வந்து வாக்குப்பதிவு ஆகிருக்குது. இந்த தொகுதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இமாச்சல பிரதேச மாநிலத்தில் காங்க்ரா மாவட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த பாரா பன்வால் அப்படிங்கிற ஏரியா வந்து இருக்குது. அதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 126 வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த 126 வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சிட்டாங்க. ஸோ இதன் மூலமாக இந்த 17வது மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவு ஆன வாக்குச்சாவடி எது அப்படின்னு கேட்டால் இந்த பாரா பன்வால் இமாச்சல பிரதேசம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பக்ஸ் 19
கூட்டு கடற்படை பயிற்சியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற கப்பல்கள் எது? ஸோ சிம்பக்ஸ் 19 கூட்டு கடற்படை பயிற்சியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற கப்பல்கள் எது? பி அண்ட் சி, ஐஎன்எஸ் கல்கத்தா மற்றும் ஐஎன்எஸ் சக்தி. ஸோ இந்த இரண்டு கப்பல்கள் தான் இந்த சிம்பக்ஸ் 19 அப்படிங்கிற கூட்டு கடற்படை பயிற்சியில் வந்து பங்கேற்ற நம்ம இந்தியாவோட கப்பல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்பக்ஸ் 19 அப்படிங்கிற கூட்டு கடற்படை பயிற்சி இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய இரண்டு நாடுகளுக்கிடையே வந்து நடைபெற்றது. இது வந்து மே 16 தேதி வந்து தொடங்கியிருக்கு. அதே மாதிரி இதில் ஐஎன்எஸ் கல்கத்தா, ஐஎன்எஸ் சக்தி, அதுக்கப்புறம் P-81 அப்படிங்கிற ஒரு விமானம் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு விமானம் வந்து பங்கேற்றுக்குது. ஸோ ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி கொஸ்டினில் ஒரு கப்பல்லேருந்து வந்த மாலுமிகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த கப்பற்படை பயிற்சிக்கு பங்கேற்க வருவாங்க இல்லையா, அந்த கப்பல்லேருந்து வந்த மாலுமிகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா, எப்பயாரோட அந்த மாதிரி கேட்குற சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போது கொண்டு வரப்பட்டது? ஸோ ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போது கொண்டு வரப்பட்டது? டிசம்பர் 19, 2018. ஸோ டிசம்பர் 19, 2018 வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து கொண்டு வரப்பட்டது. இது வர்ற ஜூன் 19 வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து முடிவடைய போகுது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 19 வந்து ஆளுநர் ஆட்சி வந்து அமல்படுத்தப்பட்டது இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில். அதுக்கப்புறம் அந்த ஆளுநர் ஆட்சி 6 ஆன உடனே குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போ அப்படின்னா டிசம்பர் 19, 2018 வந்து அமல்படுத்தப்பட்டது. இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது. இதுவும் இந்த ஜூன் 19 வந்துச்சு அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியும் வந்து முடிவடைஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில ஆளுநராக சத்யபால் மாலிக் வந்து அறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஐக்கிய அரபு அமீரகம் அறிமுகப்படுத்தியுள்ள 10 சிறப்பு நுழைவு இசைவு எத்தனை இந்தியர்களுக்கு முதல் முறையாக வழங்கப்பட்டுள்ளது? ஸோ ஐக்கிய அரபு அமீரகம் அறிமுகப்படுத்தியுள்ள 10 சிறப்பு நுழைவு இசைவு எத்தனை இந்தியர்களுக்கு முதல் முறையாக வழங்கப்பட்டுள்ளது? ஸோ ரெண்டு இந்தியர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 10 சிறப்பு நுழைவு இசைவு விசா வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ரெண்டு இந்தியர்கள் யார் யார் அப்படின்னா ரீகல் குழும தலைவர் வாசு செராப், ரீகல் குழும தலைவர் வாசு செராப் அப்படிங்கிறவங்க, அடுத்து குஷி குழும தலைவர் குஷி கட்வானி அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு வந்து இந்த ஐக்கிய அரபு அமீரகம் சார்பில் 10 சிறப்பு நுழைவு இசைவு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் ரயில் பாதையை மின்மயமாக்கும் பணிக்கு எந்த வங்கி 5,227 நிதி உதவி வழங்குகிறது? ஸோ இந்தியாவில் ரயில் பாதையை மின்மயமாக்கும் பணிக்கு எந்த வங்கி 5,227 நிதி உதவி வழங்குகிறது? ஆசிய வளர்ச்சி வங்கி, ஸோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வங்கி தான் இந்தியாவில் ஒரு 5,227 வந்து நிதியுதவி வழங்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள ரயில் பாதையை வந்து மின்மயமாக்கும் பணிக்காக வழங்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கனா 3,378 ரயில் பாதையை வந்து மின்மயமாக்கிறதுக்காக இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. 3,378 ஓகேங்களா. உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து எப்போது உருவாக்கப்பட்டது, அதோட தலைமையிடம் எங்கே இருக்குது? இந்த ரெண்டு கேள்வி ஓகேங்களா. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எப்போது உருவாக்கப்பட்டது, அதோட தலைமையிடம் எங்கே இருக்குது? இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இந்திய விமானப்படையின் முதல் பெண் போர் விமானி யார்? ஸோ இந்திய விமானப்படையின் முதல் பெண் போர் விமானி யார்? பாவனா காந்த். ஸோ பாவனா காந்த் தான் இந்திய விமானப்படையோட முதல் பெண் போர் விமானி அப்படின்னு சொல்லலாம். இவங்க இந்திய விமானப்படையோட MiG-21 ஃபைசன் ரக போர் விமானத்தை முதல் முறையாக இயக்க போகிறாங்க. தென்னாப்பிரிக்காவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஸோ தென்னாப்பிரிக்காவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? சிறில் ராமபோசா. ஆல்ரெடி இவர் தான் தென்னாப்பிரிக்காவோட அதிபராக இருக்கிறாங்க. திரும்பவும் இவர் தான் இந்த எலெக்ஷன் வந்து வின் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனா நிலவு உருவான போது பூமியின் உயிர் ஆதாரமான நீர் கிடைத்ததாக எந்த நாட்டு விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர்? ஸோ நிலவு உருவான போது பூமியின் உயிர் ஆதாரமான நீர் கிடைத்ததாக எந்த நாட்டு விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர்? ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் தான் நிலவு உருவானப்ப பூமியோட உயிர் ஆதாரமான நீர் கிடைத்ததாக இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 16th மக்களவையின் பதவிக்காலம் எந்த நாளில் முடிவடைகிறது? ஸோ 16th மக்களவையின் பதவிக்காலம் எந்த நாளில் முடிவடைகிறது?
June 3. ஸோ June 3 இந்த 16th மக்களவையோட பதவிக்காலம் வந்து முடிவடை போகுது. அடுத்ததாக 17th மக்களவை வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த 16th மக்களவை பதவிக்காலம் முடிவிட போகிறதால மத்திய அமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க, அதாவது மக்களை வந்து கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரதமர் வந்து எப்போ பதவியேற்க போகிறாங்க அப்படின்னா 30th வந்து பதவியேற்க போகிறாங்க. 17th மக்களவைத் தேர்தலில் 3வது பெரிய கட்சியாக உருவான கட்சி எது? ஸோ 17வது மக்களவைத் தேர்தலில் 3வது பெரிய கட்சியாக உருவான கட்சி எது? திமுக. ஸோ திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த 17வது மக்களவைத் தேர்தலில் 3வது பெரிய கட்சியாக வந்து உருவெடுத்துக்குது. அதாவது அந்த பட்டியலில் பார்த்திங்க அப்படின்னா பாஜக ஃபஸ்ட்டு, செகண்டு காங்கிரஸ், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக தான். ஓகேங்களா? 17வது மக்களவைத் தேர்தலில் எத்தனை பெண் எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்? ஸோ 17வது மக்களவைத் தேர்தலில் எத்தனை பெண் எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்? 78. ஸோ எந்த அளவுக்கு இல்லாமல் இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 78 பெண் எம்பிக்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் ஹையஸ்ட்டு இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜமாத் உல் முஜாஹிதீன் பங்களாதேஷ் என்ற பயங்கரவாத அமைப்பு எங்கு செயல்படுகிறது? ஸோ ஜமாத் உல் முஜாஹிதீன் பங்களாதேஷ் என்ற பயங்கரவாத அமைப்பு எங்கு செயல்படுகிறது? வங்காளதேசம். ஸோ இந்த வங்காளதேசத்தில் இயங்கி வர்ற ஜமாத் உல் முஜாஹிதீன் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஜேஎம்பி அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பை வந்து இந்தியாவில் தடை செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. முகநூல் பயனாளர் தொடர்பான விவரங்களை பெறுவதில் இந்தியா எத்தனை இடத்தில் உள்ளது? ஸோ முகநூல் பயனாளர் தொடர்பான விவரங்களை கோருவதில் இந்தியா எத்தனை இடத்தில் உள்ளது? 2. ஸோ செகண்ட் பிளேஸில் வந்து இந்தியா இருக்குது, ஃபஸ்ட் பிளேஸில் வந்து அமெரிக்கா இருக்குது. இந்திய ஓப்பன் குத்துச்சண்டை போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஸோ இந்திய ஓப்பன் குத்துச்சண்டை போட்டி எங்கு நடைபெறுகிறது? குவஹாட்டி. ஸோ அஸ்ஸாம் மாநிலத்தில் குவஹாட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்திய ஓப்பன் குத்துச்சண்டை போட்டி வந்து நடைபெற்றுச்சு. அதில் நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 12 தங்கங்கள் வந்து பெற்றுக்கிறோம். மணிக்கு 600 கிலோமீட்டர், ஸோ 100 கிலோமீட்டரில் 600 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய காந்த விசை ரயிலை எந்த நாடு அறிமுகம் செய்துள்ளது? ஸோ மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் காந்த விசை ரயிலை வந்து எந்த நாடு அறிமுகம் செய்துள்ளது? சீனா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீனா தான் அறிமுகம் செய்வாங்க. ஸோ மணிக்கு 600 கிலோமீட்டர். ஓகேங்களா? 600. ஐரோப்பிய யூனியன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ ஐரோப்பிய யூனியன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1993 நவம்பர் 1, 1993 வந்து இந்த ஐரோப்பிய யூனியன் வந்து தொடங்கப்பட்டது. இது சம்மந்தமான நடப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐரோப்பிய யூனியன் வந்து பிரிட்டன் வந்து விலக போகுது. ஆனால் அதில் வந்து பெரிய சிக்கலை வந்து இருக்குது. என்ன அப்படின்னா பிரிட்டன் பிரதமராக இருக்கிற தெரசா மே வந்து நிறையவே வந்து எஃபோர்ட் போடுறாங்க, அதாவது இந்த ஐரோப்பிய யூனியன் வந்து விலகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எதிரொலிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த தெரசா மே வந்து என்ன ஆகிறாங்க அப்படின்னா தன்னோட பதவி வந்து ராஜினாமா பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்த மாதம் 7ஆம் தேதி தன்னோட பதவி வந்து ராஜினாமா பண்ண போகிறதா அறிவிச்சிட்டாங்க. அருணாச்சல பிரதேச புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளவர் யார்? ஸோ அருணாச்சல பிரதேச புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளவர் யார்? பெமா காண்டு. ஸோ பெமா காண்டு தான் அருணாச்சல பிரதேசோட புதிய முதல்வராக பதவியேற்க இருக்கிறாங்க. 2019 இணைய தாக்குதலால் மிகவும் பாதிப்படக்கூடிய 15 நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது? ஸோ முதலிடத்தில் உள்ள நகரம் எது அப்படின்னா மும்பை. உலக சுகாதார அமைப்பு எந்த 2 நாடுகளை மலேரியா இல்லாத நாடுகளாக அறிவித்துள்ளது? ஸோ உலக சுகாதார அமைப்பு எந்த 2 நாடுகளை மலேரியா இல்லாத நாடுகளாக அறிவித்துள்ளது? அல்ஜீரியா மற்றும் அர்ஜென்டினா. ஸோ அல்ஜீரியா மற்றும் அர்ஜென்டினா இந்த 2 நாடுகளை 2010 மற்றும் 2013 கணக்கெடுப்பின்படி மலேரியா இல்லாத நாடுகளாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதோட ஹெட்வார்ட்டர்ஸ் வந்து ஜெனிவா, அதாவது சுவிட்சர்லாந்தில் ஜெனிவாவில் இருக்குது. இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் 7, 1948 வந்து தொடங்கப்பட்டது. இதோட ஹெட் தலைமை யார் அப்படின்னா டெட்ரோஸ் அதானாம் அப்படிங்கிறவங்க தலைவராக இருக்கிறாங்க. பிஜி உச்சநீதிமன்றத்தின் வெளிநாடு வாழ் குழு நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் பி லோக்கூர். ஸோ மதன் பி லோக்கூர் தான் இந்த பிஜி உச்சநீதிமன்றத்தோட வெளிநாடு வாழ் குழுவோட நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட இந்த நடப்புகள் வந்து முடிஞ்சு. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக சொன்ன மாதிரி இருக்கும், ஏன்னா நிறைய இருக்கிறதுனால ஸ்பீடாக சொல்லிட்டேன். சரி.